ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோ தொகுப்புல எதை பற்றி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி நாம பார்க்கலாம். இன்று ஜூன் 10. ஸோ இன்று நமக்கு கிடைக்கப்பட்ட டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில என்ன தகவல்கள் அப்படின்றத நாம பார்க்கலாம். ஸோ பள்ளி கல்வி ஆணையருடைய செயல்முறைகள் மற்றும் கூடுதல் பொறுப்பு, ஸோ இதை பற்றி முழுமையா நாம பார்க்கலாம். பள்ளிகளில் இனி ஒரு வாரம் தூய்மை பணி நடைபெறும், பள்ளிகள் திறந்த உடனேயே இந்த பணிகளை நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. என்ன ஏதுன்றத டீட்டெயிலாக நாம பார்க்கலாம். தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்பட பின்பு மாணவர்களுக்கு 2வது தவணை தடுப்பூசி போடப்படும். ஸோ இதை பற்றி முழுமையாக நாம பார்க்கலாம். அரசு பள்ளிகளில் மீண்டும் எல்கேஜி மற்றும் யூகேஜி வகுப்புகள் தொடக்கம், இது என்ன எப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். 1500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் டெட் தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்கு கொடுத்துருக்காங்க, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். மேலும் ஆசிரியர்கள் போராட்டம் என்ன நிலைமையில் இருக்கு, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். பிஜிடிஆர்பியுடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது, டிஆர்பி பாலிடெக்னிக்குடைய சிவி லிஸ்ட் நமக்கு எப்போ கொடுப்பாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். பள்ளி கல்வி ஆணையருடைய செயல்முறைகள் மற்றும் கூடுதல் பொறுப்பு, அலுவலர் விடுப்பில் உள்ள அலுவலரே மீள. ஸோ ஒருத்தர் வந்து விடுப்பில் இருக்காங்கன்னா அவர் விடுப்பில் இருந்து வெளியில் வர வரைக்கும், ஸோ 5 நாள் விடுப்பில் இருக்காருன்னா அந்த 5 நாள் முடிச்சுட்டு வர வரைக்கும் வேற ஒருத்தர் வந்து அதே பணியில் பணியேற்கணும், பணியாற்றும் வரை ஏற்பளிப்பது உள்ளிட்ட நிதி அதிகாரத்துடன் கூடுதல் முழு பொறுப்பில் செயல்படவும் அனுமதித்து ஆணையிடப்படுகிறது. பொறுப்பு ஏற்பு மற்றும் பொறுப்பு ஒப்படைப்பு அறிவிக்கைகள் உடனடியாக இவ்வதிகாரத்திற்கு அனுப்ப உத்தரவு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க பள்ளி கல்வித்துறையுடைய ஆணையருடைய செயல்முறைகளில். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளிகளில் இனி ஒரு வாரம் தூய்மை பணி நடைபெறும். ஸோ இனி வரும் காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 13 முதல் பள்ளிகள் எல்லாமே திறக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. 1 முதல் 10வது வகுப்பு பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஜூன் 13ஆம் தேதியே திறக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திறந்த உடனேயே வகுப்பு எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வகுப்பு எடுக்க மாட்டாங்க, ஒரு வார காலத்திற்கு தூய்மை பணிகள் நடைபெறும். ஸோ கலெக்டர்களுக்கு, அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கு இறை அன்பு அவர்கள் கடிதம் வச்சிருக்காரு. தூய்மை பணிகள் அதுல வந்து சிறந்து விளங்கும் பள்ளிகளுக்கு பரிசு, சத்துணவு கூடம் இருந்தால் அதுல முழுமையா வெள்ளையடித்தல், ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றத குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்பட்ட பின்பு மாணவர்களுக்கு 2வது கட்ட தடுப்பூசி போடப்படும், சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் கொடுத்திருக்காரு. ஸோ கொரோனா தொற்று தற்சமயம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி திறப்புறது கொஞ்சம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் தான். ஆனால் திறந்த உடனேயே வந்து மாணவர்களுக்கு 2வது கட்ட தடுப்பூசி போடதாகவும் சொல்லியிருக்காங்க. 64 லட்சம் மாணவர்களுக்கு 2வது கட்ட தடுப்பூசி போடப்படும், மெகா தடுப்பூசி முகாமையும் நடத்த போகிறதா திட்டமிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் மீண்டும் எல்கேஜி மற்றும் யூகேஜி வகுப்புகள் தொடக்கம், அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு மாபெரும் அறிவிப்பை விட்டுருக்காரு. ஸோ சமீப 2 நாட்களில் 3 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எல்கேஜி மற்றும் யூகேஜி வகுப்புகளுக்கு மூடு விழா நடத்தப்படும் அப்படின்னு எல்லாமே குறிப்பிட்டிருந்தாங்க பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து. ஆனால் திடீரென்று வந்து இன்று பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மீண்டும் எல்கேஜி மற்றும் யூகேஜி வகுப்புகள் அங்கன்வாடி மையத்தில் செயல்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் மழலை வகுப்புகள் எல்லாமே தொடங்கியிருக்காங்க. 2381 அரசு பள்ளிகளில் மழலை வகுப்புகள் அதற்கேற்றார் போல ஆசிரியர் பணியிடங்களும் நிரப்பப்படும் அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ 1500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் டெட் தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்கு, 2013க்கு முன்னர் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்கு அளிப்பதாக விரைவில் வந்து ஒரு அரசாணை வெளியிட போறாங்க ஆசிரியர் தேர்வாணையத்திலிருந்து. பொறுத்திருந்து நாம பார்க்கலாம். தமிழகத்தில் டெட் தேர்வு தேதி எப்ப அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்களா, ஜூலை 27 மற்றும் 29களில் டெட் தேர்வு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 நடத்த அதிகபட்ச வாய்ப்புகள் உள்ளது. ஸோ தேர்வு தேதி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்களில் டெட் தேதி என்னைக்கு அப்படின்றது அறிவிப்பு வெளியாகிறதுல ஆச்சரியமே இல்லை, வெளியிட்டுருவாங்க. அடுத்து முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் எப்போ நமக்கு கிடைக்கும். ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் தேர்வு முடிவுகள் நாம் விரைவில் நாம் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த அதிகாரப்பூர்வ விடை குறிப்பு மற்றும் ரிசல்ட்ஸ் வந்து இனி வரும் காலம். ஸோ
ஸோ இன்னொரு ஒரு வாரத்தில் இந்த வாரம் இந்த ஜூன் 15 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி அப்டேட் பண்ணால் நம்ம சேனலில் உங்களுடன் கூட தெரிவிக்கப்படும். ஸோ டிஆர்பி பாலிடெக்னிக்கோடைய சிவிலிஸ்ட். ஸோ டிஆர்பியிலேருந்து எல்லா ப்ராசஸுமே பாலிடெக்னிக் உண்டான அனைத்து ப்ராசஸுமே முடிச்சுட்டாங்க. இப்போ யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற மெரிட் லிஸ்ட்டை மட்டும் தான் கொடுக்க வேண்டியது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 தினங்களில், ஸோ வரும் வந்து திங்கக்கிழமை இல்லைன்னா வரும் புதன்கிழமை வெளியாகிறதுல வாய்ப்புகள் அதிகம். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்மந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோட இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி அன்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.